ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 4.1 கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இவாலுவேட் த ஃபாலோயிங், அதாவது இந்த டிட்டர்மினண்ட்டுடைய வேல்யூவை ஃபைன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இது ஆல்ரெடி போன சம்லேயே நிறையா பார்த்துட்டோம், ஸோ ஈஸியாக பண்ணலாம் வாங்க. மொதல் கொடுத்துருக்க டைமை நான் என்ன எடுத்துக்கிறேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு ஒரு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க, மேலே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த சிம்பிளாக யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நல்லா பாருங்கள், ப்ளஸ் 3, அப்போ 3 இன்ட்டு 3 எலிமெண்ட் எடுத்தோம்னா எது எது காலியாகிடும், இதை பார்க்கக்கூடாது இதையும் பார்க்கக்கூடாது. அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது, இதனுடைய டிட்டர்மினன்ட், ரிமைனிங் டேர்முடைய டிட்டர்மினன்ட் 0, மைனஸ் 1, மைனஸ் 5, 0. அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிட்டர்மினண்டா, ப்ளஸ் 1னா இந்த ரோ இந்த காலத்தை விட்டுறணும், அப்போ ரிமைனிங் 0, மைனஸ் 1, 3 இன்ட்டு 0. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 2 இன்ட்டு இந்த ரோ இந்த காலத்தை விட்டுருங்க, அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 0, 0, 3, மைனஸ் 5. இப்போ இது கூடிய ஆன்சரை கண்டுபிடிங்கம்மா. மல்டிப்ளிகேஷன் தெரியுமில டிட்டர்மினண்ட்டுக்கு, 0 இன்ட்டு 0, 0, மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 5, மைனஸ் 1, ப்ளஸ் 5, அப்போது மைனஸ் 5 ஆயிரும், ரைட்டுங்களா? ப்ளஸ் 5ன்றது ஆல்ரெடி மைனஸ் இருக்கும், ஸோ மைனஸ் 5. ப்ளஸ் 1 இன்ட்டு 0 இன்ட்டு 0, 0, மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1, மைனஸ் 3, அப்போ இது என்ன ஆயிரும், ப்ளஸ் 3 ஆயிரும். மைனஸ் 2 இன்ட்டு 0 இன்ட்டு 5, 0, 3 இன்ட்டு 0, மைனஸ் 0, ரைட்டுங்களா? அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், 3 இன்ட்டு மைனஸ் 5 ப்ளஸ் 1 இன்ட்டு 3, மைனஸ் 0. அப்போ 3 இன்ட்டு மைனஸ் 5 எவ்வளவு, மைனஸ் 15ங்களா, ப்ளஸ் 3ங்களா, மைனஸ் 5 ப்ளஸ் 50, ப்ளஸ் 3 எவ்வளவு, மைனஸ் 12. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் 1 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் 2க்குள்ளே போயிடலாம். சப்டிவிஷன் 2லையும் நான் கொடுத்துருக்கதை என்ன எடுத்துக்கிறேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் 3, மைனஸ் 4, 5, 1, 1, மைனஸ் 2, 2, 3, 1ன்னு கொடுத்துருக்காங்கம்மா, சரிங்களா? இப்போ இதனுடைய ஆன்சரை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், மேலே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இதெல்லாம் மைனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மைனர்ஸுடைய வேல்யூஸ் ப்ளஸ் மைனஸ் மெஸ் போட்டுக்கோங்க. அப்போ இங்கே என்ன வந்துடும், 3 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த டேர்ம்ஸ், 1, மைனஸ் 2, 3, 1, இந்த 4 டேர்ம். அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப், இதை இதையும் விட்டுருங்க, ஸோ ரிமைனிங் 1, மைனஸ் 2, 2, 1. மூணாவது ப்ளஸ் 5, ப்ளஸ் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வேல்யூ இந்த வேல்யூ விட்டுருணும், ஸோ ரிமைனிங் 1, 1, 2, 3. அப்போ ஆன்சர் என்ன வருமா, 3 இன்ட்டு 1 இன்ட்டு 1, 1, மைனஸ் 3, 2 சார் 6, மைனஸ் 6னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 6. ப்ளஸ் 4 இன்ட்டு 1, 1 சார் 1, மைனஸ் 2, 2 சார் மைனஸ் 4, அப்போ ப்ளஸ் 4, ரைட்டுங்களா? ப்ளஸ் 5 இன்ட்டு 1, 3 சார் 3, மைனஸ் 1, 2 சார் 2, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 7 ப்ளஸ் 4 இன்ட்டு 5 ப்ளஸ் 5 இன்ட்டு 3 மைனஸ் 2, 1. இப்போ என்னம்மா ஆன்சர் வரும், 3 7 சார் 21 ப்ளஸ் 4 5 சார் 20 ப்ளஸ் 5, ஆன்சர் இஸ் 41 ப்ளஸ் 5, 46. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் 2 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் 3 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா சப்டிவிஷன் 3ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் 0, 1, 2, மைனஸ் 1, 0, மைனஸ் 3, மைனஸ் 2, 3, 0ன்னு கொடுத்துருக்காங்க. இது நான் என்ன எடுத்துக்கிட்டேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? இப்போ மேலே என்ன பண்ணுவீங்க, சிம்பிள் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ முதல் என்ன வரும், ப்ளஸ் 0, அப்போ 0 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப், இது ரெண்டையும் விட்டுணும், ஸோ 0, மைனஸ் 3, 3, 0, ரைட்டுங்களா? மைனஸ் 1 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த ரோ இந்த காலத்தை விட்டுருங்க, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், மைனஸ் 1, மைனஸ் 3, மைனஸ் 2, 0. நெக்ஸ்ட் ப்ளஸ் 2, ப்ளஸ் 2 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் மைனஸ் 1, 0, மைனஸ் 2, 3, ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், 0 இன்ட்டு திஸ் டிட்டர்மினன்ட் என்ன ஆயிரும், 0. இப்போ நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இது பாருங்கள், மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 0, 0, 2, 3 சார் 6, மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 6, ரைட்டுங்களா? ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1, 3 சார் மைனஸ் 3, மைனஸ் 0, 2 சார் 0, ரைட்டுங்களா? இப்போ ஆன்சர் என்ன வந்துடும், 0, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 6 ப்ளஸ் 6, 2 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 5, ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் சாரி
டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ வந்து மைனஸ் ஃபைவா, டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ், ஸோ ஆன்சர் இஸ் ஜீரோ. ஆன்சர் என்னமா வந்துடும், ஜீரோன்னு வந்துடும். புரியுதுங்களாம்மா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் சப்டிவிஷன் ஃபோர். சப்டிவிஷன் ஃபோரில் நான் கொடுத்துருக்கதை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மைனஸ் ஒன் மைனஸ் டூ, ஜீரோ டூ மைனஸ் ஒன், த்ரீ மைனஸ் ஃபைவ், ஜீரோன்னு கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ இதில் வந்து என்ன எடுத்துக்கலாம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், ரைட்டுங்களாம்மா? இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும், ப்ளஸ் டூ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் இது நாலு டம், டூ எடுத்திங்கன்னா இந்த நாலு டம், டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் ஜீரோ. அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த நாலு டம், ஜீரோ மைனஸ் ஒன் த்ரீ ஜீரோ. நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த நாலு டம், ஜீரோ டூ த்ரீ மைனஸ் ஃபைவ், ரைட்டுங்களா? இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்த்துடலாங்களா? அப்போ டூ இன்ட்டு டூ ஜீரோ சார் ஜீரோ மைனஸ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ், அப்போ ஃபைவ் அப்படியே போட்டுருங்க. ஸோ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ, அப்போ ப்ளஸ் த்ரீ. மைனஸ் டூ இன்ட்டு ஜீரோ இன்ட்டு ஃபைவ் ஜீரோ மைனஸ் த்ரீ டூ சார் சிக்ஸ். இப்போ என்ன வந்துடும், டூ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் சிக்ஸ். அப்போ டூ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் எவ்வளோ, மைனஸ் டென்னுங்களா, ப்ளஸ் த்ரீங்களா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டூ சிக்ஸ் ஆர் டுவெல், டுவெல் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டீன், ஃபிஃப்டீன் மைனஸ் டென் ஆன்சர் இஸ் ஃபைவ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ்ல உள்ள நாலு சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர் கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ் போயிடலாம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இஃப் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஒன் ஒன் மைனஸ் டூ, டூ ஒன் மைனஸ் த்ரீ, ஃபைவ் ஃபோர் மைனஸ் நைன்னு கொடுத்துருக்காங்கம்மா. ஃபைன் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்ற வேல்யூவை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ சொல்யூஷன், சொல்யூஷனை நான் என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இது கொடுத்துருக்கிறது மேட்ரிக்ஸ், நான் டிட்டர்மினன்ட் எழுதும்போது டிட்டர்மினன்ட் மாதிரி எழுதணும், ஒன் ஒன் மைனஸ் டூ, டூ ஒன் மைனஸ் த்ரீ, ஃபைவ் ஃபோர் மைனஸ் நைன், ரைட்டுங்களா? டிட்டர்மினன்ட், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், மேலே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ ப்ளஸ் ஒன்னுன்னு எடுத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் என்ன வரும், ஒன் மைனஸ் த்ரீ ஃபோர் மைனஸ் நைன் இந்த டேர்ம்ஸ். அடுத்து மைனஸ் ஒன் இன்ட்டு டிட்டர்மினன்ட், மைனஸ் ஒன் எடுத்தீங்கன்னா இந்த ரோ இந்த காலத்தை விட்டுருங்க, மிச்சம் என்ன இருக்கும், டூ மைனஸ் த்ரீ ஃபைவ் மைனஸ் நைன். நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ எடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும், டூ ஒன் ஃபைவ் ஃபோர், டூ ஒன் ஃபைவ் ஃபோர். நீங்கள் எந்த எலிமெண்ட் எடுக்கிறீங்களோ அதில் ரோ காலத்தை விட்டுருங்க, மிச்சம் உள்ளதை எடுங்க, அவ்வளோதான், சரிங்களா? அப்போ ஒன் இன்ட்டு ஒன் நைன் சார் மைனஸ் நைன் மைனஸ் ஃபோர் த்ரீ சார் டுவெல் மைனஸ் டுவெல்னா இங்கே என்ன ஆயிரும், ப்ளஸ் டுவெல். மைனஸ் ஒன் இன்ட்டு டூ நைன் சார் மைனஸ் எயிட்டீன் மைனஸ் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன்னா இங்கே ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஆயிரும். மைனஸ் டூ இன்ட்டு டூ ஃபோர் சார் எயிட் மைனஸ் ஃபைவ் ஒன் சார் ஃபைவ், கிளியர்? அப்போ இங்கே என்ன வந்துடும், ஒன் இன்ட்டு நைன் மைனஸ் நைன் ப்ளஸ் ப்ளஸ் டுவெல் த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ இன்ட்டு எயிட் மைனஸ் ஃபைவ்னா த்ரீ. அப்போ ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ மைனஸ் ஒன் ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஜீரோ. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ் கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.